கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இங்கு கூடியிருக்கின்ற இந்த இறை மக்களோடு இணைந்து புனித அந்தோணியார் மீது இருக்கின்ற பாசத்தோடும் பற்றோடும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற மாதா டிவியினுடைய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் ஆசிரையும் புனித அந்தோணியாருடைய அருளையும் அவருடைய பரிந்துரையையும் நிறைவாக பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடும் ஜெபத்தோடும் இந்த திருப்பலியிலே நாம் நுழைவோம். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியார் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பு, அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற இந்த பக்தி சாதாரணமானது ஒன்று அல்ல. திருச்சபை முழுவதிலுமே, முக்கியமாக மேற்கத்திய நாடுகளில் நாம் செல்லும் பொழுது, முக்கியமாக ரோமாபுரி, இத்தாலி போன்ற நாடுகளுக்கெல்லாம் செல்லும் போது, கிறிஸ்தவம், கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக புனித பிரான்சிஸ்கஸ் அசிசியாரை பற்றி பேசுவார்கள், அதிகமாக பேசுவார்கள். அவருக்கு இணையாக பேசப்படுகின்ற ஒரு புனிதர் என்று சொன்னால் அது அந்தோணியார். நம்முடைய பகுதிகளில் பிரான்சிஸ்கஸ் அசிசியாரை பற்றி அவ்வளவாக பேசுவது கிடையாது. ஆனால் புனித அந்தோணியாருடைய பக்தி மிக ஆழமான ஒரு பக்தியாக இருக்கின்றது. பல இடங்களில் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார்கள், சில நேரங்களில் ஐயோ இயேசுவே அப்படின்னு சொல்றதுக்கு விட நம்ம மக்கள் ரொம்ப அதிகமா ஐயோ அந்தோணியாரே அப்படின்னு சொல்றது அதிகம் என்று சொல்லுவார்கள். இது தவறல்ல. ஆனால் புனித அந்தோணியார் ஏன் இவ்வளவு பிரபலமாக இருக்கின்றார், அவர் மீது நமக்கு இவ்வளவு பக்தி ஏன், எதற்காக இந்த அளவுக்கு அந்தோணியார் மக்களால் அறியப்படுகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை ஆழமாக பின்பற்றியவர். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக கொண்டு வாழ்ந்தவர். அந்த வார்த்தைக்காகவே, அந்த வார்த்தையை அறிவிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர். அந்த வார்த்தையே தனது வாழ்வாக வாழ்ந்தவர் என்பதனால்தான் இன்று அவருக்கு இந்த அளவுக்கு விசுவாசிகளின் மத்தியில ஒரு புகழும் பெயரும் பற்றும் பாசமும் பக்தியும் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கின்ற நாம் வெறும் பரிந்துரையோடு நிறுத்தி விடாமல் அவரை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு, நம்முடைய எடுத்துக்காட்டாக கொண்டு, அவரை போலவே கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழுகின்ற மக்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு வாழ தவறிய வேளைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இந்த திருப்பலிக்காக நம்மையே நாம் தகுதியாக்கிக் கொள்வோம். என்னை மன்னியும்
உண்மை வாழ்வில் தேவை விருந்து.